Hey guys and vanakam mommies, welcome to Mr Appukutty channel. Ellarum nalla irukinga nambara samba romba heavy ah adichittu irukku romba hot ah irukilla namakkella vandha nariya thanni thaga eduthittu irukom so ungalku indha time la doubt varum namakke evlo thanni thaga aagudhe kuzhandhaigalukku thanni thaga edukada porandha kuzhandhaikku 6 months varaikum so thanni kudikkalama kudukkalama apdigra oru பெரிய டவுட் வரும் அந்த டவுட் எனக்குமே அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது வந்தது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னோட சேனல் நிறைய பேரண்டிங் டிப்ஸ் உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் டிப்ஸ் லாக்டேஷன் டிப்ஸ் நிறைய நம்ம தமிழில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து தாய்ப்பாலை பற்றி நான் சொல்லலாம் எனக்கு ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பிரஸ் மில்க் அதாவது தாய்ப்பாலை வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஃபோர் மில்க் ஹின் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபோர் மில்க் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரது தான் வந்து ஃபோர் மில்க் அது வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் இதுக்கப்புறம் வரதான் வந்து திக்காக இருக்கும் அதை தான் வந்து ஹின் மில்க் சொல்லுவாங்க பட் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நமக்கு வந்து பால் வந்து திக்காக இல்லை பால் பத்தலை ஃபேட் இல்லை நினச்சிக்கிறோம் பட் அப்படிங்கிறது நேச்சராகவே இயற்கையாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்குற ஒரு வரம் தான் அது ஸோ ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் வந்து இந்த ஃபோர் மில்க் தான் வரும் ஸோ இதில் என்ன குழந்தைங்களுக்கு போகும்னா அவங்களுக்கு தேவையான வாட்டர் இதுலேயே அவங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து ஹின் மில்க் இதில் தான் வந்து ஃபேட் கண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து டம்மியாக ஃபில் பண்ணும் ஸோ 6 மந்த்ஸ்க்குள்ளே ஏன் இந்த குழந்தைங்களுக்கு வாட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இனிஷியலாக 6 மந்த்ஸ் வரைக்குமே குழந்தைங்களோட டம்மியோட கெப்பாசிட்டி என்னென்னா 1 to 2 ml அப்படி தான் வந்து டம்மியில் வந்து எதாக இருந்தாலுமே சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து வாட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து டம்மி போய் ஃபில் ஆகிடும் ஸோ குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டியது நியூட்ரிஷன் விட்டமின் மில்க்லேருந்து கிடைக்கிறது வந்து போகாது ஸோ தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டம்மி ஃபில் ஆகிடும் ஸோ அந்த ஒரு வேளை கிடைக்க வேண்டிய அந்த நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கட் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் நம்ம வந்து 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நினைக்கிற நம்ம குழந்தை அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கேன் இதுவும் அதான் ஒரு காரணம் தான் ஏன்னா அவங்க டம்மி வந்து 1 to 2 ml கெப்பாசிட்டி தான் இருக்குது ஸோ அடுத்த மில்க் எடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக மோஷன் பண்ணுவாங்க போனால் தான் மில்க் வந்து வயிற்றுக்குள்ளே சேவ் ஆகும் ஸோ இது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வாட்டர் இன்டாக்சிகேஷன் நிறைய நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ வாட்டர் இன்டாக்சிகேஷன் அப்படின்னா என்னென்னா மேபி குழந்தைங்களுக்கு இந்த வாட்டரில் நம்ம சரியாக ஸ்டெராயில் பண்ணாமல் கொடுப்போம் சாரி பாயில் பண்ணாமல் கொடுப்போம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கப்பே வந்து ரொம்ப ஸ்டெராயில் பண்ணி கொடுப்போம் இல்லையா ஸோ வாட்டரில் எந்த அளவுக்கு அந்த மைக்ரோப்ஸ் இருக்குது சில இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கலாம் ஸோ இது வந்து வாட்டர் இன்டாக்சிகேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க ஒரு சில ஆர்டிக்கல் என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிற 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி குழந்தைங்க தண்ணி குடிக்கிறாங்கன்னா பிரெயின் கூட டெவலப் ஆகாது டேமேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க கிட்னி டெவலப் ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த யூரினரி ட்ராக்ட் டெவலப் ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது நிறைய வாட்டர் இன்டாக்சிகேஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலா நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வாட்டர் டைல்யூட் பண்ணி தான் வந்து ஃபார்முலா பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா சம்மர் சீசன் தான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது ஃபார்முலா வந்து மோரோவர் நம்ம தாய்ப்பால் ஈக்குவலாக தான் கொண்டு வருவாங்க தாய்ப்பால் மாதிரி கிடைக்காது பட் அதுக்கு ஓரளவுக்கு கொண்டு வர ரேஞ்ச் தான் வந்து இந்த ஃபார்முலா மில்க் சொல்கிறது ஸோ நீங்கள் அதில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் இல்லாமல் தாண்டி நீங்கள் வாட்டர் கொடுக்குறீங்கன்னா அதே நியூட்ரிஷன் அதே விட்டமின் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேராது ஸோ இப்போயும் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபேட் கண்டென்ட் கிடைக்காது அந்த ஒரு நாளைக்கு ஸோ ஃபார்முலாலேயே வந்து நீங்கள் நிறையா தண்ணி கலக்கக்கூடாது சம்மர் சீசனில் ஸோ எந்த ஒரு சீசன் இருந்தாலும் சரி பிரஸ் மில்க் எடுக்கிற குழந்தைங்க பிலோ 6 மந்த்ஸ் இருக்காங்க அப்படின்னா தாய்ப்பாலே வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரி படிக்க வேண்டியதில்லை எக்காரணம் கொண்டும் தண்ணி பிலோ 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் கொடுக்காதீங்க 6 to 7 மந்த்ஸ்க்கு கூட கொஞ்சம் தான் கொடுக்க சொல்கிறாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க போதும் தான் சொல்கிறாங்க ஏன்னா அப்பயுமே அவங்களுக்கு வந்து பிரஸ் மில்க் தான் அதிகமாக தேவைப்படும் அதிகமாக நம்ம கொடுக்கணும் ஸோ அப்பயுமே வாட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க பிகாஸ் அவங்க ஃபுட்டு வந்து அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம் அதில் ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்கும் ஸோ அப்பயுமே வந்து கொஞ்சமாக தான் கொடுக்க சொல்கிறாங்க ஸோ எதை பற்றி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க சம்மர் சீசன் இருந்தாலும் சரி ரொம்ப வேர்க்குதுனாலும் சரி டீஹைட்ரேஷன் குழந்தைங்களுக்கு ஆகாது பட் நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபீட் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கணும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஃபோர் மில்க் வந்து வெளியில் வந்து எடுத்து விட சொல்லிடுவாங்க கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் அந்த ஃபோர் மில்க்கும் கொடுக்கணும் ஹின் மில்க்கும் கொடுக்கணும் ஸோ வந்து ஒரு
ஒரு 20 to 15 minutes இவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீட் ஃபுல்லாக குழந்தைங்க பண்ணாதான் அந்த ஃபோர் மில்க்கும் கிடைக்கும் ஹின் மில்க்கும் கிடைக்கும். ஃபோர் மில்க்லேருந்து வாட்டர் கண்டென்ட் குழந்தைங்களுக்கு போகும், ஹின் மில்க்லேருந்து ஃபேட் நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் இது எல்லாமே போகும். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஒரு நியூட்ரிஷன் ஒரு கிடைச்ச மாதிரி ஆகும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டவுட் நான் கிளியர் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். குழந்தைங்களுக்கு 6 months தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோ நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வெயில் அதிகமாக இருக்குது, நீங்களும் ரொம்ப ஹைட்ரேட்டாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா சேஃபாக இருங்க. பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.